மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நான் மக்கள்கிட்ட பகிர்ந்துட்டு போற விஷயம், குறிப்பா இது வந்து விவசாயிகளுக்கு நான் சில குறிப்புகள், நான் என்ன செய்யறனோ அதை தரங்க. நம்ம என்ன ஒரு நாளைக்கு சாயங்காலம் நாளை காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வயல்ல மாப்பிள சம்பா விதைநெல் நாத்து விட போறோம். இந்த விதைநெல்ல தந்தது வந்து மதிப்பிற்குரிய சகோதரர் சோர்பனந்தால், திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சோர்பனந்தால் கிராமத்தைச் சேர்ந்த சந்திரசேகரன் என்கின்ற சேகர் தம்பி எனக்கு இதை கொடுத்தாருங்க. 5 கிலோ விதைநெல் கொடுத்தாரு, 2 ஏக்கர் நடப்போறேன். இதை நான் எப்படி விதைநேர்த்தி பண்றேன்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் செய்ய போறது எல்லாமே நெல்லை ஊறல் போடுதல். ஊறல் போட்டு பதிரெல்லாம் வெளியே எடுத்துட்டு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேல விதைநேர்த்தி பண்ண போறேங்க. எந்த முறையில விதைநேர்த்தி பண்றேன்றத பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா 5 கிலோ விதைநெல்லுக்கு 10 லிட்டர் பக்கெட்ல தண்ணி குடிச்சிருக்கிறேங்க. இப்போ ஊறல் மட்டும்தாங்க போட போறேன். இந்த ஊறல் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, பனம்பழ சாரை வந்து கொஞ்சம் பிழிஞ்சு விட்டு அதுல நெல்ல வந்து ஊறல் போட போறேன். பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி பனம்பழம் மாதிரியே மஞ்சளா மாறிடுச்சு பாருங்க அந்த சாரை கலந்த உடனே. இப்ப விதைநெல்ல சேகரிக்கும் போது தயவு செய்து இந்த மாதிரி துணி பையில சேகரிங்க, இல்ல கோணி சாக்குன்னு சொல்லக்கூடிய சணல் சாக்குல சேகரிங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விதை உரத்த காலமா இருந்தாலும் சரி, இப்படியா இருந்தாலும் சரி, அருமையான ஒரு நேர்த்தியான முறையில விதை, அதாவது எப்படி சொல்றதுங்க, முளைப்பு திறன் அருமையா இருக்கும். இது எல்லாமே பதிருங்க, இதெல்லாம் முளைக்காதுங்க, உள்ள எதுவுமே இருக்காது, இதெல்லாம் பதிர். இதெல்லாம் எடுத்து போட்டுறணும். இதுக்குதான் ஊறல் போடணும். முதல்ல ஒரு 3 மணி நேரம் ஊறல் போட்டு அதுக்கப்புறம் அது ஊறினதுக்கு அப்புறம் மழை நீர்ல விதை நேர்த்தி செய்ய போறேன். அது எப்படி செய்யறன்றதை உங்ககிட்ட நான் சொல்றேன். இத வந்து அவ்வளவுதான், இதை வந்து ஊறல் போட்டாச்சுங்க. இப்ப ஊறல் போடும் பணி மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. என்னென்ன பண்ணிருக்கோம்னா, நிலத்தடி நீரோ இல்ல மழை நீரோ எடுத்து பக்கெட்ல ஒரு 3-4 லிட்டர் ரொப்பி அதுல 5 கிலோ கொட்டி அதுக்கப்புறம் தேவையான தண்ணீரை மேற்கொண்டு ஊட்டி பனம்பழ சாறை கூட பிழிஞ்சு விட்டுருக்குங்க. விதை ஊறலுக்கு இந்த மாதிரி மேல பதிர் வருங்க. இந்த பதிரெல்லாம் எடுத்து கூரை போட்டுருந்தோம். முளப்பு கூற அடிபடாத மாதிரி பொறுமையா ஒரு கிண்டு கிண்டு விட்டீங்கன்னா மேல பதர் இன்னும் இருக்கிற பதர்லாம் வருங்க. இதுல எங்க ஊர்ல 3 நாளா நல்ல மழைங்க, மழை பெய்யும். நேற்று நைட்டு வெதர் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்,
நாத்தாங்கால போய் நல்லா ஏத்தி கட்டிட்டு வந்துட்டேங்க. இப்ப மழைத்தடி நல்லா ஒரு அடிக்கு நிக்குது. அதுல இருந்து சாயங்காலம் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து இதே பக்கெட்ல இந்த தண்ணியை வடிச்சுட்டு விதநேர்த்தி பண்ண போறேங்க. கூட வந்து இஎம் கரைசல் கறக்க போறேன். என்கிட்ட இஎம் கரைசல் இருக்கு, அதை கலக்க போறேன். எப்படின்றத தொடர்ந்து பார்க்கும். இப்ப நம்ம விதை நேர்த்திக்கு விதை நெல் ஊறலுக்காக எடுத்து வச்ச பனம்பழ விதைகள் தோ கிடக்குங்க. இத வந்து இத மாதிரி நம்ம வந்து நெல் ஊறல் போட்டுட்டோம்னா இந்த மாதிரி பனம்பழ விதைகளை வச்சு பனம்பழங்களை வச்சு அதோட விதைகளை எடுத்து நம்ம இந்த மாதிரி எங்கேயாவது வயல் ஓரத்தை நட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம சந்ததியருக்கு கண்டிப்பா அது பயனுள்ளதா இருக்குங்க. பனை நம் மாநிலத்தின் மரம், பனை நம்மளுடைய உயிர்னே சொல்லலாம். பலவிதமான மதிப்பு கூட்டல் செய்யலாம் பனையில. மதிப்பு கூட்டலுக்காக நடனுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம தாயை காப்பாத்துறதும் ஒண்ணுதான், நம்ம பனையை காப்பாத்துறதும் ஒண்ணுதான். அந்த அளவுக்கு பனைக்கு முக்கியத்துவம் இருக்குதுங்க. நான் என்ன பண்றேன்றத நீங்க பாத்துக்கங்க. அவ்வளவுதாங்க. ஐயன் சொன்ன மாதிரி முளைத்தால் மரம், இல்லையேன் உரம், குறைஞ்சபட்சம் எனக்கு ரெண்டாவது முளைக்கும், மூணு முளைச்சா ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வருஷா வருஷம் விதை நேர்த்தி பண்ணும் போதும் மூணு மூணு விதை நான் போட்டுட்டு தான் இருக்கிறேன். பார்ப்போம். இப்போ சாயங்காலம் 5:00 ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நாத்தாங்காலுக்கு வந்திருக்கேன். நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற நாத்தாங்கால் பெட்டு இது தாங்க. இதில் தான் மாப்பிள்ள சம்பா நாற்று விட போகிறோம். கையில் வந்து பனம்பழம் இருக்குதுங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்படி அங்கே நாற்று ஊரல் போட்டப்ப விதைநெல் ஊரல் போட்டப்ப பனம்பழத்தை கலந்து வச்சிடும், அதே பக்குவத்தை இங்கே பண்ண போகிறேன். எப்படி பண்ண போகிறேன்னா அப்படியே பிசைஞ்சு பிசைஞ்சு போட்டுருவோங்க. இப்படி தண்ணியில் போட்டோம்னா அது மாட்டும் ஊறி அப்படியே போயிட்டே இருக்கணும். போடுறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி பிசைஞ்சு விட்டுணும். அவ்வளோதாங்க. பிசைஞ்சு விட்டுட்டு இதே மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு இது எல்லாம் சுத்தமான மழை தண்ணிங்க. நைட்டு பெஞ்ச மழையில் என்ன தண்ணி. இப்போ இந்த தண்ணியை தான் எடுத்துகிட்டு போய் விதை நேர்த்தி பண்ண போகிறாங்க. ரெண்டு பழம் போட்டங்க, 6 விதை கிடச்சிது. எங்கேயாவது வர போகிறவங்களை நட்டோம்னா நம்ம சந்தேகம் இருக்கு, பின்னாடி பயணம். மழை தண்ணி எடுத்தாச்சுங்க. இதை எடுத்துட்டு போயிட்டு இப்ப நம்ம விதை நேர்த்தி பண்றது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம நெல்ல வந்து விதை நெல்ல வந்து ஊரல் போட்டோங்க. அந்த ஊரல் இங்க இருக்குது சரிங்களா. இது வந்து இப்ப நம்ம நாத்தாங்கால எடுத்துட்டு வந்த மழை நீர். இது என்னன்னு கேட்டீங்கன்னா 6 முன்னாடி தயார் பண்ண இஎம் கரைசல். இப்ப அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். குறைச்சாச்சு. இஎம் கரைசல் எடுக்க போறேன். ஒரு 100 ml வச்சுக்கங்க. இஎம் கரைசல் ஒரு 100 ml.
மழை நீருங்க அவ்வளவுதான். இப்ப ஊரல் போட்டப்ப ஏகப்பட்ட பதர் எடுத்துங்க. இப்ப பாத்தீங்கன்னா எந்த பதரும் இருக்காது, ஏன்னா அப்பயே எடுத்தாச்சு எல்லாத்தையும். இப்ப இருக்கிறது எல்லாமே நேர்த்தியா முளையக்கூடிய நெல், முளைக்கக்கூடிய விதை நெல்லுங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம வேலை முடிஞ்சிருச்சுங்க. இது வந்து காலையில 5:30 மணிக்கு நான் வந்து நாத்து விட போறேன். 5:30 மணிக்கு நாத்து விடணும்னா ஒரு 10-12 மணி நேரம் ஊறுச்சுன்னா, இப்ப 5:30 ஊறுச்சுன்னா கரெக்டா இருக்குங்க. இதுல நம்ம என்னென்னலாம் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, விதை நெல்ல ஊறல் போட்டிருக்கோம், பனம்பழ கரைசல் போட்டு தண்ணியில 3 மணி நேரம் ஆயிடுச்சு, பதிரெல்லாம் வெளியெடுத்து போட்டோம், நேர்த்தியா முளையக்கூடிய விதை நெல் உள்ள இருக்குது. அடுத்தது 3 மணி நேரம் கழிச்சு மழை நீரை ஊத்தி விதை நேர்த்தி பண்ணிருக்கிறோம். கூடவே நம்ம தயாரிச்ச EM கரைசல்ல விதை நேர்த்தி பண்ணிருக்கிறோம். இதெல்லாம் போக முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்கிறோம்னா, நாத்தாங்கால பனம்பழத்தை விட்டு பிழிஞ்சு வச்சிருக்கிறோம். நாளைக்கு நல்லா மண்புழு நல்லா நொதிச்சு வந்திருக்கும், அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்ப நாளைக்கு நாத்து நான் எப்படி விட போறேன்னா, நாத்தாங்கால ஒரு 25 கிலோ மண்புழு உரம் உள்ள வச்சிருக்கிறேன். தெளிச்சு விட்டுட்டு நெல்ல விட்டுட்டு அப்படியே வர வேண்டியதாங்க. மேல மூடுறதுக்கு வந்து நான் வந்து ஷேட் நெட் யூஸ் பண்ணுவேங்க. வைக்கோல் பயன்படுத்துவாங்க முன்னோர்கள்லாம், நமக்கு கலப்பு வந்துடக்கூடாது அப்படின்றத ஷேட் நெட் போட்டுருவாங்க, கிரீன் ஷேட் நெட், அவ்வளவுதான். அதெல்லாம் நாளைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப விதை நேர்த்தி அருமையான முறையில மாப்பிள சம்பாவுக்கு விதை நேர்த்தி முடிஞ்சிருச்சு. இதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு 12 மணி நேரம் உள்ள 4 நேரம் வரைக்கும், நாளைக்கு காலைல 5:30 மணி வரைக்கும் ஊற வச்சிட்டோம்னா அருமையா ஊறிடும். விளைச்சோம்னா ஃபெயிலியர் ஆகாதுங்க. நடுவுல ஒரே ஒரு தடவை EMயோ பஞ்சகாவியாவோ ஜீவாமிர்தமோ மீனமிலமோ இதுல எதையாவது ஒண்ண ஒரு 5-10 லிட்டர் தண்ணியில கலந்து ஒரு 100 ml கலந்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அருமையா வளர்ந்து வருங்க. 15வது நாள் நடுவுக்கு ரெடி ஆயிருங்க. ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு நாத்தாங்கால் விடும் போது இந்த வீடியோட கண்டினியூவா வரும் எல்லாமே. நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன்.
அவ்வளவுதாங்க. மாப்பிள்ள சம்பா விதை நெல்ல நாத்து விட்டாச்சு. ரெண்டு வரிசையில விட்டுருக்குறோம். ஒத்த நாத்துக்கு 1.5 ஏக்கர் நட போறோம். 4 ஏக்கர் 4 கிலோ விட்டுருக்குங்க. இது மீறும் திட்டமா நடணும். எங்க ஊர் ஜனங்களுக்கு சில பேர் கரெக்டா வைக்க தெரியும் வைக்க தெரியாது, அதனால கூட சேர்த்து விட்டுருக்குங்க. ஒரு 1.5 கிலோ இது போதுமான அளவு. இதுதாங்க நான் நாத்து விடுற முறை. பனம்பழ கரைசல நீர்ல ஊற போட்டு நெல்லோட 3 மணி நேரம் கழிச்சு அந்த மிதக்கிற அந்த தக்கையெல்லாம் எடுத்து போட்டுட்டு பதிரெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈயம் கரைசல் மழை நீர் பிளஸ் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி வச்சு விதை நேர்த்தி பண்ணி ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறி இன்னைக்கு காலைல 5:30 மணிக்கு வயலுக்கு வந்தேங்க. வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணும்போது இந்த காணொலியில் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி ஒரு தென்னை மட்டை எடுத்து மொழுவி சமமாக்கி அதுக்கப்புறம் விதைகளை வந்து மண்புழு உரத்தை தூவி விட்டுட்டு விதைகளை தூவி விட்டுட்டு மேலே நிறைய பேர் வந்து இந்த வைக்கோல் போடுவாங்க. வைக்கோல் போடலாம், என்கிட்ட மாப்பிள சம்பா வைக்கோல் கிடையாதுங்க. அதனால நான் வந்து இந்த ஷேட் நெட் போட்டேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வேற வைக்கோல் போடனா கலப்பு வந்துடுங்க. தரும்போது அந்த வார்த்தை மாப்பிள சம்பான்னு சொல்லி தர வார்த்தை வந்து கருப்பு கவுனியோ இல்லை ஹைப்ரிட், கருப்பு கவுனி வந்தால் கூட சந்தோஷம், ஹைப்ரிட் ரகம் வந்துடும். இதுதான் என்னோட பிரச்சனையே. அதனால ஷேட் நெட் காசு போனாலும் போனாலும் ஷேட் நெட் வாங்கி போட்டிருக்கேன். இப்படி தான் சென்ற ஆண்டு நான் செஞ்சேன். இதுதான் முறைன்னு நான் நினச்சிக்கிட்டு செய்கிறேன். எங்கள் தாத்தா கற்றுக் கொடுத்த முறை எனக்கு இதுதாங்க. மேற்கொண்டு இது எப்படி வளருது அப்படின்றத அடுத்து கரெக்டாக ஒரு 7 நாளில் வந்து ஒரு ஈயம் கரைசல் தெளிப்பங்க. நாற்று விட்டு மாப்பிள சம்பா நாற்று விட்டு இன்றைக்கி 6வது நாளுங்க. எப்படி அந்த ஷேட் நெட்டுக்கு மேலே கூறு தட்டி முளைச்சி நிற்கிது பாருங்கள். இன்றைக்கி நான் அந்த ஷேட் நெட்டை சாயங்காலம் எடுத்துருவோங்க. எடுத்ததுக்கப்புறம் அதையும் சேர்த்து இந்த காணொலியிலேயே பதிவு செய்கிறேன். செவ்வாய் அந்தி அதாவது ஒரு 3.5 மணி அளவில் ஊரல் போட்டு திருப்பி 6 மணி அளவில் மழை நீர் எடுத்துகிட்டு வந்து விதை நேர்த்தி பண்ணி புதன்கிழமை காலை வந்து இந்த வாரங்க எல்லாம் போன வாரம் சொல்கிறேங்க. புதன்கிழமை காலை 5:30 மணிக்கு விட்ட நாற்றுங்க. நாற்று விடும்போது பனம்பழத்தை நல்லா கரைச்சி விட்டு நாத்தாங்காலில் கட்டினேன்.
முழுக்க முழுக்க மழை நீரை தேக்கி வச்ச மழை பெஞ்ச உடனே அதுலேயே வளர்ந்த நாற்று கூட வந்து தெளிப்பானா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மண்புழு உரம் போட்டிருக்குங்க. மண்புழு உரம் போட்டு இவ்வளோதாங்க நான் செஞ்சது. இதில் எனக்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபா கூட கிடையாதுங்க. ஒரே 1 ரூபா கூட கிடையாது. பனைமரத்து கீழே போய் நின்ன எனக்கு பனம்பழத்தை கொடுத்துச்சு. குப்பைகளெல்லாம் தேக்கி வச்சேன் மண்புழு உரத்தை கொடுத்துச்சு. வரப்பை தூக்கி கட்டின மழை நீரை கொடுத்துச்சு. நெல் மாப்பிள்ளை சம்பா விதை நெல்லை தம்பி சேர்ப்பனந்தால் சேகரிக்கிட்டேருந்து வாங்கி பூவாப்பில் தூவி விட்டேன். நெல் எனக்கு நாற்றை கொடுத்துச்சு. இன்னும் சில மாதங்களில் இந்த நெல் நாற்றுக்கள் நடப்படும். இந்த நெல் நாற்றுக்களிலிருந்து நெல் கதிர்கள் வரும். நீர் நிலத்தில் நிற்கும். நிலத்தடி நீர் மேலோங்கும். இதுதாங்க இயற்கை வழி விவசாயம். நம் பாரம்பரிய முறை விவசாயம். இதை விட்டுட்டு டிஏபி தெளிப்பாங்க, யூரியா கடாசுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, பாஸ்பரஸ்வாங்க. நான் 12th ஸ்டாண்டர்டில் படித்த கெமிஸ்ட்ரியில் வர பேரெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லட்டும், சொல்கிறவங்க சொல்லட்டும், இப்படி செய்கிறவங்களும் செய்யட்டும். நான் இந்த பதிவை பதிவிடுவதற்கு காரணம் நான் இப்படி செய்கிறேன். இப்படி செய்தாலும் முளைக்கும். இதுதான் நம் முன்னோர்களும் செய்தார்கள். சிறு சிறு மாற்றங்கள் இருக்கலாம். மாற நினைப்பவர்கள் மாறலாம். கற்றுக்கொள்ள நினைப்பவர்கள் என்னை எனக்கு ஓய்வு நேரத்தில் எனக்கு தெரிந்தவற்றை கற்றுத்தரப்படும். வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் எங்கள் பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க.